அஸ்வஸ்ம பயணிகளுக்கான நீர்க்கட்டண குறைப்பு தொடர்பாக ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏராளமான அஸ்வஸ்ம பயணிகள் இந்த விஷயம் வந்துருச்சு, என்ன மாதிரி செய்து கொள்கிறன்னு தெரியாமலுக்கு அங்குமிங்கும் அலைந்து திரிவதை காணக்கூடியதாக இருந்தது. அது மட்டும் இல்லாமலுக்கு ஏராளமானவர்கள் சமுர்த்தி வங்கியில் வந்துருச்சு வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் முழுமையாக பார்ப்பீர்களேயானால், அதாவது சமூக அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, அல்லது சமூக சேவை பிரிவு உத்தியோகத்தராக இருந்தாலும் சரி, அல்லது நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையில் வேலை செய்து கொண்டிருக்கின்ற உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமான ஒரு தகவலாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமலுக்கு சமூர்த்தி கொடுப்பனவும் இடைநிறுத்தப்பட்டுவிட்டதுங்கிறத தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாருன்னு சொன்னால் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையில் பணிபுரிகின்ற உத்தியோகத்தர்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஆதலால் சமூர்த்தி இருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் உங்கள்கிட்ட வந்து நீர்க்கட்டண குறைப்பு தொடர்பான விண்ணப்பங்களை தந்தார்களாக இருந்தால் அதனை நீங்கள் நிராகரிக்க வேண்டும்ங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் சமூர்த்தி கொடுப்பனவு டிசம்பரோட இடைநிறுத்தப்பட்டு விட்டது. இப்போது வந்துடுச்சு அஸ்வஸ்ம கொடுப்பனவு தான் வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறதையும் நம்ம உங்களுக்கு தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஹாய் எவ்ரிவன், ஐ எம் அரிஷாத். தெரியாததை தெரிந்து கொள்வோம் பாருங்க. யாரெல்லாம் இதுவரைக்கும் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் அவங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் இது போன்ற பல தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்கு என்ன ஊக்கப்படுத்துன்னு சொல்லி கூறிக்கொண்டு மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். சமூர்த்தி கொடுப்பனவு டிசம்பரோட இடைநிறுத்தப்பட்டு விட்டது. அதனால் சமூர்த்தி இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய நீர்க்கட்டண குறைப்பு தொடர்பான விண்ணப்பத்தை உங்களுடைய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபைக்கு கொண்டு போய் கொடுக்கறத நீங்கள் முதல்ல நிறுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமலுக்கு அது தொடர்பான விண்ணப்பத்துக்கான ஒப்பங்களை நீங்கள் சமூர்த்தி வங்கியில் போயிட்டு கேட்குறதையும் நிறுத்தி கொள்ள வேண்டும்ங்கிறத நம்ம தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். யாருக்கெல்லாம் இது வந்துடுச்சு தகுதின்னு சொன்னால் அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுத்துக்கிட்டு வர பயனுகரிகள், அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தகுதி உடைய பயனுகரிகளுக்கு தான் இந்த இது வந்துடுச்சு எலிஜிபிள் தகுதிங்கிறத நம்ம முதல்ல உங்களுக்கு தெளிவாக கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்களும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கணும், அல்லது நீங்கள் அஸ்வஸ்ம கொடுப்பனவுக்கு தெரிவு செய்து உங்களுடைய வங்கி கணக்கு வந்துச்சு திறந்து நீங்கள் கொடுப்பனவுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயனுகரிகளாக இருக்க வேண்டும்னு சொல்லி கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமலுக்கு உங்களுடைய இடம், நீங்கள் இருக்கின்ற இடம் வந்துடுச்சு உங்களுக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும்ங்கிறதையும் கூறிக்கொள்கிறோம். அதில் வந்துடுச்சு என்னென்னு சொன்னால் ஏராளமானவர்கள் வாடகை வீட்டில் இருப்பாங்க, அதாவது பிறருக்கு வந்துடுச்சு பிற ஒருத்தருடைய வீட்டில் இருப்பாங்க. அது வந்துச்சு அவருடைய பேரில் தான் அந்த நீர் வந்துடுச்சு இணைப்பு இருக்கும். ஆதலால் நம்ம சமூர்த்தி அஸ்வஸ்ம கொடுப்பனவு நான் தகுதியாக இருந்தாலும் நான் வந்துடுச்சு இன்னொருத்தர வீட்டில் வாடகைக்கு தங்கி வாழ்பவராக இருந்தால் நான் இதற்கு விண்ணப்பிக்க முடியாதுங்கிறதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமலுக்கு இப்போ இன்னொன்று வந்துடுச்சு இருக்கும் உங்களுக்கு கேள்வி. இப்போ எனக்கு வந்துடுச்சு அஸ்வஸ்ம இருக்கிறது, ஆனால் எனது பேரில் வந்துட்டு என்ன செஞ்சுன்னா நீர்க்கட்டணம் இணைப்பு வந்துடுச்சு இல்லை, நீர்க்கட்டண இணைப்பு எந்த பேரில் இல்லை, எனது தாயுடைய பேர்லையோ அல்லது என்னுடைய தந்தையுடைய பேர்லேயோ அல்லது எனது மனைவியுடைய பேர்லேயே இருக்குமே. ஆனால் நான் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் எனது தாய் தந்தையோட பேரில் இருக்குன்னு சொன்னால் நான் எனது பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இருக்குது தானே, அதில் நம்ம இந்த இதில் விண்ணப்பத்தோடு சேர்த்து நமது நீர்க்கட்டண பில்லோட சேர்த்து எமது பிறப்பு சான்றிதழையும் அதோட இணைத்து நம்ம நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை காரியாலயத்தில் ஒப்படைச்சோம்னு சொன்னால் அதில் எந்த பிரச்சனையும் வராது, உங்களுக்கான இதுகளை நீங்கள் எலிஜிபிளாக படுவீர்கள். அதோடு சேர்த்து இப்போ எனது மனைவிட பேரில் எனது நீர்க்கட்டண இணைப்பு இருக்குமே, ஆனால் அதில் நான் என்ன செய்யணும்னு சொன்னால் என்னோட திருமண பதிவு வந்துடுச்சு அதில் இணைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நான் எனது திருமண பதிவை வந்துடுச்சு அதோட இணைத்து எனது நீர்க்கட்டண பில்லையும் எனது விண்ணப்ப படித்தினையும் இணைத்து மூன்றையும் கொடுக்குற பட்சத்தில் நான் அதற்கு தகுதியுடையவனாக ஆகிவிடுவேன். அதோடு சேர்த்து நீங்கள் வேறு ஏதாவது இதில் இருப்பீர்கள் ஆனால், நீங்கள் வேறு ஒருத்தருடைய வீட்டில் வாடகைக்கு இருப்பீர்கள் ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதற்கான விண்ணப்பத்தை நீங்கள் போட்டுக்கொள்ள முடியாது. அவ்வாறு அவர்கள் விண்ணப்பத்தை உங்கள்கிட்ட வேண்டி கொண்டாலும் அதற்கான சலுகையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதையும் நம்ம தெளிவாக உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இதற்கான விண்ணப்பத்தை வந்துடுச்சு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கிறோம். இதனை எவ்வாறு பூர்ணப்படுத்துவதுங்கிறத நம்ம பின்னால் வார வீடியோவில் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்துடுச்சு இதில் முழுமையாக பார்ப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு தெளிவு கிடைக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். சிலர் வந்துடுச்சு அஸ்வஸ்மைக்கு தகுதியாக இருந்தாலும் அவர்களுடைய வங்கி கணக்கு வந்துச்சு திறக்காமலே இருக்கிறாங்க. நாங்கள் முந்தைய வீடியோவில் பல தடவை கூறியிருந்தேன், உங்களுடைய வங்கி கணக்கை நீங்கள் திறங்க, உங்களுடைய சமூக சேவை பிரிவில் போயிட்டு அதற்கான கடிதத்தினை பெற்று நீங்கள் உங்களுடைய வங்கி கணக்கினை திறந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்துடுச்சு தகுதி உடையவர்களாக ஆகிறீர்கள். இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் உங்களுடைய வங்கி கணக்கு புத்தகத்தில் இருக்கிற முன் பக்கம் அதில் வந்துச்சு அஸ்வஸ்மன்னு சொல்லி அடித்து இருக்கும். அதனை நீங்கள் போட்டோ பிரதி செய்து அதனையும் நீங்கள் அதில் இணைக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. யாருக்கெல்லாம் அஸ்வஸ்மா வங்கி கணக்கு இருக்குமோ அவர்களும் வந்துடுச்சு என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் இந்த விண்ணப்ப படித்தினை போட்டுக்கொள்ளலாம். அதாவது கொடுப்பணம் எடுக்கிறவர்கள் அதற்கு தகுதி உடையவர்களாக இருக்கணும், கொடுப்பணம் எடுத்துக்கொண்டிருக்கணும், அதற்கு சிலர் கொடுப்பணம் எடுக்காமலுக்கு தகுதி உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களும் வந்துடுச்சு வங்கி கணக்கு இலக்கத்தை திறந்தீங்கன்னு சொன்னால் அவங்கள வங்கியினுடைய முன் பக்கத்தை நீங்கள் இணைத்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்ளலாம்னு சொன்னால் அதனோட சேர்த்து உங்களுடைய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினூடாக கொடுப்பீர்கள். ஆனால் இதற்கு நீங்கள் தகுதி பெறுகின்ற நேரத்தில் வந்துடுச்சு உங்களுக்கான நீர்க்கட்டண குறைப்பு குறைத்து கிடைக்கும்ங்கிறத நம்ம கூறிக்கொள்ள வைக்கணும். அதுவும் வந்துடுச்சு எப்பத்திலிருந்து உங்களுக்கு அஸ்வஸ்மா கொடுப்பனவு கிடைக்குதோ அந்த மாதத்திலிருந்தே உங்களுக்கு நீர்க்கட்டண குறைப்பு செய்யப்பட்டு வருங்கிறதையும் கூறிக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாத கொடுப்பனவு வந்துடுச்சு அதிகரித்து வந்தது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ஏற்கனவே சமுத்தி பயனர்கள் இந்த சலுகையை பெற்றுக்கொண்டிருந்தாங்க. அதனால சமுத்தி கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டதுனால அவர்களுக்கான 3 மாத கொடுப்பனவையும் என்ன செஞ்சாங்கன்னா மொத்தமாக அறிவிட்டிருந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு இவ்வாறு ஒரு தொகை வந்துடுச்சு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. நீங்களும் ஏராளமானவர்கள் பயந்து விட்டீர்கள். நிறைய பேர் வந்துச்சு சொன்னாங்க எங்களுக்கு இவ்வாறு வந்திருக்கிறது இவ்வாறு வந்திருக்கிறது நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன வந்துடுச்சு அந்த அளவுக்கெல்லாம் அதிகரித்து வரமாட்டாது. சமுத்தி இல்லாமலுக்கு அஸ்வஸ்மா இல்லாமலுக்கு ஒருத்தருடைய நீர்க்கட்டணம் வந்துடுச்சு எவ்வாறு வருமோ அவ்வாறு தான் உங்களுக்கும் நீர்க்கட்டணம் அறவிடப்படும்ங்கிறதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இதுக்கான விண்ணப்பத்தை எவ்வாறு பூர்ணப்படுத்துவதுங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த பெயருங்கிற இடத்துல வந்துடுச்சு இந்த அஸ்வஸ்மா பயனுகருடைய பெயர் எழுதி கொள்ளணும். அதன் பிறகு அவருடைய முகவரி, அதாவது நீர்க்கட்டணவில் இருக்கிற முகவரியும் அவருடைய அஸ்வஸ்மா இதில் இருக்கிற முகவரியும் வந்துடுச்சு சரியாக இருக்கணும். அல்லது அவருடைய தாய் தந்தைகளுடைய முகவரியில் இருக்குமே ஆனால் அதற்கான அவருக்கு வந்துடுச்சு இதை அட்டாச் பண்ணி கொள்ளணும். பிறப்பு அத்தாட்சி பத்திரங்களில் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வீட்டு அழகு என்கிறது வந்துச்சு உங்களுடைய இதில் கியூஆர் கோடு இலக்கத்தை நீங்கள் இதில் டைப் பண்ணி கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களோட தேசிய அடையாள அட்டை இலக்கத்தையும் எழுதி கொள்ளுங்கள். இதில் உங்களோட திகதியை நீங்கள் எழுதி கொள்ள முடியும். அதே மாதிரி பாருங்கள் கீழே பாருங்கள் இந்த கோட்டில் பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் எந்த ஊர் பிரதேச செயலகத்திலீங்களோ அந்த ஊருடைய பேரை நீங்கள் இடத்தை எழுதி கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பிரதேச செயலாளர் பிரதேச செயலகம், இப்போ நான் சாய்ந்த மருதுன்னு சொல்லி எழுதுவேன். நான் சாய்ந்த மருது பிரதேசத்தில் இருக்கிறதுனால சாய்ந்த மருதுன்னு சொல்லி எழுதி கொள்வேன். அதே மாதிரி நீங்கள் எந்த பிரதேசத்தில் இருக்கீங்களோ அந்த ஊருடைய பேர் எழுதி கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்கள் நீர்பட்டியல் கணக்கு இலக்கம்னு சொல்லியிருக்கு. உங்களுடைய நீர் கட்டண பட்டியல் இருக்குது தானே அதில் வந்துடுச்சு கணக்கிலக்கம் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் இவ்விடத்துல பார்த்து எழுதி கொள்ளணும். அதே மாதிரி இவ்விடத்துல உங்களுடைய ஒப்பத்தை வச்சுக்கொள்ளணும். இவ்விடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை வச்சு கொண்டதன் பிறகு நீங்கள் எங்கே போகணும்னு சொன்னால் இதை எடுத்துக்கிட்டு உங்களுடைய சமூக சேவை பிரிவு பிரதேச செயலகத்தில், அதாவது ஏஜி ஆஃபீஸில் இருக்கிற உங்களுடைய பிரதேச செயலகத்தில் போயிட்டு சமூக சேவை பிரிவுக்குள்ளே இடத்துல நீங்கள் அவங்கள்ட்ட இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க இதில் இதை வச்சு பூர்ணப்படுத்தி அவங்களுடைய ஒப்பத்தை வச்சு தருவாங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுடைய பிரதேச செயலகத்திலேயே உங்களுடைய பிரதேச செயலாளர் அல்லது உங்களுடைய உதவி பிரதேச செயலாளர் அல்லது நிர்வாக உத்தியோகத்தர் ஆர்டேமோ சென்று உங்களுடைய ஒப்பத்தை நீங்கள் இடத்துல வச்சுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய கடிதத்தினையும் உங்களுடைய மேலதிக டாக்குமெண்ட்ஸ்களையும் நீங்கள் உங்களுடைய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை காரியாலயத்தில் ஒப்படைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான இதுகள் நீர்க்கட்டண குறைப்பு தொடர்பான இதுகள் வந்துடுச்சு ஏற்றுக்கொள்ளப்படும். இதில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கமெண்ட்ஸில் கேளுங்க அல்லது வாட்ஸ்அப்பில் இருக்கிறதுனால தொடர்பு கொண்டு உங்களுடைய மேலதிக தகவல்களையும் சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் யாரெல்லாம் அஸ்வஸ்மா கொடுப்பனவு எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களோ நீங்கள் அவர்களுக்கு இதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ மறக்காமல் உங்களுடைய சப்ஸ்கிரைபை செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.